அப்படி இருக்கும்போது 2024ல் இங்கே உங்களுக்கு அனுபவமே இல்லைன்னா சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு அதை வந்து நான் அடுத்த நீங்கள் அதுக்கு 2024லேயே தனியாக நில்லுங்க. உங்களோட ஓட்டு வங்கி என்னன்னு தெரியல. 2026ல் அதை வச்சு நீங்கள் பெரிய லெவலில் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணல. 2024ல் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, 2026ல் நான் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணுறேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணல. 2024ல் நீங்கள் என்னன்னே செய்யாமல் இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது, 2024ல் நின்று உங்களோட பவரை காமிச்சு நீங்கள் 2026ல் நிற்கிறதுக்கும், 2026ல் நான் நிற்க போகிறேன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்களையும் மிரட்டி நான் காசு வாங்குறதுக்காக பண்ணுற பிளான்ன்றது க்ளீனாக தெரியுது. இது ஒரு காமன் லேமனுக்கே தெரியும் போது கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லை. அதனால தான் இவங்களுக்கு எப்படி சொல்கிறது எந்த சப்போர்ட்டுமே இல்லை, இவங்க அனாதையாக கைவிடப்பட்டுட்டாங்க, அரசியல் அனாதை ஆகிட்டாங்கன்னு அதனால தான் நான் சொல்கிறேன். 2026ல் தனியாக நிற்கிறேன், என் தலைமையில் ஆட்சி அமைப்போன்னா அவர் தலைமையில் ஏதாவது ஒரு கூட்டணி அமைப்பார். ஆனால் இவரை ஏற்றுக்கிறதுக்கு யார் இருக்காங்க? 2% ஓட்டு வச்சிருக்கோம் உங்களை, மற்றவங்களாம் 5% மேலே வச்சிருக்கோம், எப்படி ஏற்றுக்கிட்டு வருவாங்க? உங்களை தலைமையை எப்படி ஏற்றுக்கோம்? மனநிலை மாறும்போது மக்களுடைய மனநிலையும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? தலைவர்களோட மனநிலை மாறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய விவாதமே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரே மனநிலையில் இருங்க. உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்ட போது நீங்கள் எதனால் கைவிட்டுட்டு மக்களை கைவிட்டுட்டு காசு பின்னாடி ஏன் ஓடுறீங்கன்னு தான் கேட்குறேன். இந்த மக்கள் வச்சுட்டு மறுபடியும் ஒரு சுரண்டாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் என்னோட வாதமே. இல்லை, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் படியே வந்தோம்னா 2016ல் காடுவெட்டி குரு அவர்கள் வந்து தனிச்சு போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் கிட்ட சொல்கிறாரு. இப்போ நீங்களும் அதே மாதிரி போயிட்டு அன்புமணி ராமதாஸ் கிட்ட தனிச்சு போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கலாம்ல? பேச்சுவார்த்தை முன்னெடுக்கலாம், அவர் கேட்க மாட்டாரு. அவர் நான் தான் சொல்றேன், அன்னைக்கு அவர் திரு காடுவெட்டியார்கள் அவர் பெரிய ஆளுமையா இருந்ததுனால அவர் பேச்சு அவங்க கேட்டாங்க. இன்னைக்கு இத்தனை கட்சிக்காரங்க கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்களே, யாருமே இவங்களை எதிர்த்து பேச முடியல. இவங்க எதிர்த்து பேசினா உடனே கட்சி விட்டு தூக்கிடுறாங்க, காக்கை வண்ணின்னு சொல்லிடுறாங்க, கட்சி விட்டு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட யார் போய் பேசி எப்படி அவங்கள வந்து அவங்க வந்து பண போதையில் இருக்காங்க, பண போதையில் இருக்கவங்க நீங்க எப்படி மாத்துவீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி கட்சி, வன்னியர்களுக்கான கட்சி தான் நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது வெறும் வன்னியர்கள் ஓட்ட மட்டுமே வச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வன்னியர்களோட ஓட்ட மட்டுமே வச்சு வட மாவட்டங்கள்ல இவங்களோட வலிமையை காமிக்கலாம். இதை தான் வந்து 2014ல் மாவீரன் அவர்கள் வழிவகுத்து சொன்னாரு. 2014ல் நம்ம தனியாக நிற்போம், நம்ம தலைமையில கூட்டணி அமைக்கலாம், 2019 எலெக்ஷன் அடுத்த 2021ல் நம்மளால ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த முழக்கத்தை தான் ஒரு எழுப்பி 2016 எலெக்ஷன் முழுவதும் பிரச்சாரம் செஞ்சாரு. அந்த முழக்கத்தை ஏன் இவங்க கைவிட்டாங்க, எதனால இவங்க சமரசனம் ஆனாங்கன்னு தான் எனக்கு. தண்ணி மெஜாரிட்டியாக வன்னியர் மக்கள் மட்டும் போட்டு 124 தொகுதியில் இவங்க ஜெயிக்க முடியுன்றது என் வாதம் கிடையாது. 80 தொகுதியில் உங்களால் மெஜாரிட்டி காமிக்க முடியும், அது போதுமே ஆட்சி அமைக்கிறதுக்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குன்னு காமிச்சு யார்கிட்ட வேணாலும் கூட்டணி அமைக்கலாம், அதை ஏன் கைவிடுறீங்க நீங்கள்? எதனால் வந்து இந்த மக்களை ஏமாத்துறீங்க? அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் காசுக்காக தான் போவீங்கன்னா இந்த கட்சியை விட்டு போங்க, இந்த கட்சியை நான் மீட்டெடுத்து நான் என் சொந்த மக்கள்கிட்ட நான் கொடுக்குறேன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை, காசுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்கங்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதை வச்சு சொல்லுங்க? எல்லா ஆதாரமும் இருக்குது, என்ன ஆதாரம் வேணாலும் நான் தரேன். நான் சொல்கிறேன் இவங்க எங்கெங்க எந்த கூட்டணியில் எவ்வளோ காசு வாங்கினாங்கன்னு ஊர் முழுக்க தெரியாது. எல்லா பத்திரிகை ரிப்போர்ட்லேயும் வந்துச்சுமே எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே நான் சொல்கிறேன் க்ளோஸ் புக்கே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் செய்கிறது ஓப்பன் புக்காக தான் இருக்குது. அவங்க கூட்டணி வைக்கிறதே காசுக்காக மட்டும்தான் கூட்டணி வச்சு பேரம் போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், திண்டுக்கல்ல வன்னியர் மக்களோட ஓட்டு எவ்வளோ இருக்குது?